ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வீட்டில் பாத்ரூம் டேப்பில் தண்ணி வரலன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போயிருந்தோம். எல்லா டேப்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் தண்ணி வருது. ஆல்ரெடி இந்த டேப் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவுத்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ பைப் லைன்லேயே ரொம்ப தண்ணி ஸ்லோவாக தான் வந்திருக்கு. ஸோ பழைய பைப் ஜிஐ பைப்புன்றதுனால எல்லா இடத்துலையும் வந்து ரெஸ்ட் ஆகி ஸோ உள்ளே வந்து பிளாக் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பைப் எல்லாம் வந்து மாற்றணும், இல்லைனா வந்து அவுட்டர்லேயே வேறு பைப் சேஞ்ச் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. பைப் லைன்லாம் டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாகுதுன்றதுனால ஸோ எதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்களாங்க. பழைய பைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஐயில் தான் வந்து போட்டிருப்பாங்க. இந்த ஜிஐ பைப் தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி இது மாதிரி பிளாக் ஆகுங்க. எந்த டேப்லையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக வரல, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து தண்ணி வருது. இந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனாலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பைப் எல்லாமே வந்து ஈஸியாக பிளாக் ஆகும். ஸோ இப்போ நம்ம மேலே டேங்குக்கு வந்திருக்கோம். பைப் லைன்லாம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப் லைன் தான் போட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் அந்த பைப்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிடில் டேங்க் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் போகிற டேங்க்குங்க. இந்த டேங்கை பாருங்கள், எந்த அளவுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அடியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சுண்ணாம்பு தாங்க படிஞ்சிருக்கு. டேங்க்கை பார்த்தீங்கன்னா இவங்க க்ளீன் பண்ணுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். 3 மாதத்துக்கு ஒரு தடையாவது பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுண்ணாம்பு வர இடத்துல இல்லை மண் வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டேங்கை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரியான பிரச்சனை வரும். அதே போல் இந்த பைப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு இந்த சால்ட்டு கண்டென்ட்டோ இல்லை சுண்ணாம்பு கண்டென்ட்டோ இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஃபார்ம் ஆகி பிளாக் ஆகும். இது மாதிரி பைப் லைனில் சுண்ணாம்போ இல்லை சால்ட்டோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த பைப் லைனில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாமே நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஆசிரியர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஆசிரியரை நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி டேங்க்குடைய வால்வை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு யாருக்கு நம்ம ஒரு பைப் வந்து வச்சுருப்பாங்க அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிடை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம 20-30 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அழுக்கெல்லாமே வந்து ஸோ கரைச்சி வெளியில் எடுத்துரும் அந்த ஆசிடு. ஸோ ஆசிட் ஊற்றி நம்ம ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த அழுக்கெல்லாம் வெளில வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம கீழே வந்து எல்லா டேப்பையும் லைட்டாக திறந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைனில் ஃபுல்லாக வந்து அந்த ஆசிட் ஃப்ளோ ஆகும். ஸோ அழுக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் 750 ரூபா 750. ஆசிட் ஊற்றி நம்ம 1/2 hour ஆயிடுச்சுங்க. எல்லா டேப்பையுமே நம்ம இப்போது திறந்து விட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வால்வையும் ஓப்பன் பண்ணிவிட்டு டேப்பையும் வந்து திறந்து விட்டுடலாம்.
எல்லா டேப்லேயுமே நம்ம அடப்பை வந்து எடுத்துட்டோம். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு வந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பைப்லைன் அடப்பை நம்ம எடுக்கிறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் காஸ்டிக் சோடாவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு பைப்லைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லிமிட்டாக தான் அந்த காஸ்டிக் சோடா நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக நீங்கள் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பைப்லைன் ஜாயிண்ட் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். அதே போல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதே போல் தான். ஸோ பைப்லைன் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆசிடை வந்து ஃபில் பண்ணணும். பைப்பில் ரொம்ப அதிகமாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டாலும் அந்த பைப் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஃப்ளஷ் டேங்க்லேயும் பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி வந்து ஃபோர்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளஷ் டேங்கே நம்ம வேறு மாற்றிட்டோம். ஸோ சைபன் செட்டு, ஃப்ளோட் சுவிட்சு, பைப் எல்லாமே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு இந்த டேங்கில். ஸோ எல்லாமே தனித்தனியாக மாற்றுறது போது நம்ம செட்டாக வந்து மாற்றியாச்சு. ஸோ ஆல்ரெடி இருந்த பிராஸ் டேப் எல்லாத்தையுமே நம்ம அவுத்து எடுத்துட்டோம். எதனால் இது அவுத்தாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்பிண்டில் எல்லாமே போயிடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெஷர் கம்மியாக வரதுனால மிக்சர் டேப் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ட்ராப் ஆகும். ஸோ அதனால் நம்ம கஸ்டமர்கிட்ட சொன்னோம். ஸோ நீங்கள் பிவிசி டேப்பே போட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பிவிசி டேப்பை வாங்கி போட்டாச்சு. இந்த பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா பைப்புமே வந்து ஜிஐ பைப் போட்டிருக்கிறதுனால எல்லா த்ரெட்டுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு த்ரெட்டு ரெண்டு த்ரெட்டு தான் வந்து த்ரெட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்டென்ஷன் நிப்பிள் வாங்கி ஸோ நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நிப்பிள் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி டேப் போடுறதுனால டேரெக்டாக நம்ம இந்த ஜிஐயில் வந்து ஏற்றணும் அப்படின்னா ஸோ பிவிசி டேப்போடைய த்ரெட் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் எக்ஸ்டென்ஷன் நிப்பிள் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேப்போடைய த்ரெட் வந்து போகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.